வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு நைட்டு பெருசாக ஒன்றும் ஏறவே இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துருச்சு நைட் ஃபுல்லாமேவும். மார்க்கெட் கேப்பு 920 பில்லியனில் இருந்துகிட்ருக்குது. பிட்காயினும் அந்த 19,000 பக்கமே இருந்துகிட்ருக்குது. எல்லாம் ப்ராடர் மார்க்கெட்டும் அப்படியே இருந்துகிட்ருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸு, அமெரிக்க மார்க்கெட்டு நைட்டு மைனஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயமா பண்ணல. ஃபெட்ரல் ரிசர்வ், அமெரிக்கா ரிசர்வ் பேங்க் மட்டும் ரேட்டு ஹைக் ஏற்றலை. இன்றைக்கி இந்த வாரத்தில் மொத்தம் 13 ரிசர்வ் பேங்க்கு ரேட்டு ஹைக் பண்ணுதுன்றாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் ஜப்பானு, அப்புறம் ஸ்வீடன் ஏற்கனவே ஏற்றிருச்சு. அந்த சைடு உள்ள மெயினான நாடுகள், 13 நாடுகள் வந்து ரேட்டு ஹைக்கு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸ்வீடன்லாம் 1% ஸ்ட்ரெயிட்டாகவே ஏற்றிடுச்சுன்றாங்க. அது மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துகிறாங்க இந்த வாரத்தில். அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் ஃபோர்டு, அந்த ஆட்டோ கம்பெனி, கார் கம்பெனி, அது வந்து ஒரே நாளில் 12% ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா எக்கனாமிக் அவுட்லுக் சரியில்லை அப்படின்னு. அப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸு, அந்த கம்பெனியும் ஒரு 6% இறங்கியிருக்குது. பிட்காயினு 18,000 பக்கமாக போயிட்டு திரும்ப இப்போ 19,000 வந்திருந்தாலும் அந்த டவுன்வர்ட் ப்ரெஷர் முடிஞ்சிருச்சா, வேதனைகள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். திரும்ப டவுன்வர்ட் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃபெட்ரல் ரிசர்வு நைட் அனௌன்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் ஏறுமா ஏறாதா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். ஏன்னா அங்கே ஒரு ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படி அங்கே பேலன்ஸாக அங்கே ஹேங் ஆகிட்டுருக்குது. ஃபியர் ஆஃப் அன்னோன் ஹேங்ஸ் இன் பேலன்ஸ். அதை ஒட்டி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே காசியஸாக இருக்குது, ரொம்ப காசியஸாக இருக்குது. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அந்த ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டு வைக்க வச்சு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தத்தில் அனலிஸ்ட்லாம் ரொம்ப மியூட்டடாக இருக்கிறாங்க. ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன அனௌன்ஸ் பண்ண போகுது அப்படின்றதுக்கே ஒரு ப்ரிடிக்ஷன் நிறையா விட்டுட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நைட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒலாட்டிலிட்டி இருக்கும். ஒரு மைனர் ஒலாட்டிலிட்டிக்கு அப்புறம் ஒரு டைரெக்ஷன், ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போகும். அது கீழே போகிறதுக்கு குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்கு வேணால் அஃபோர்டபுளாக இருக்கலாம், நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஓவர் சோல் டெட்டில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் 1% இறங்கினா இங்கே 5% 6% இறங்கி போயிடுது. ஏறும்போதும் அதே மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போதைக்கு இன்னும் டவுன்வேர்டு போச்சுன்னா, இப்போ சமீபத்திய லோவை தாண்டி ஒரு 10% போனாலும் 17,000 கீழே போயிடும். அப்படி இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணவுடனே கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்ப மேல் நோக்கி தான் பயணிக்கணும். அதுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமேவும் மேல் நோக்கி போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆட்ஸ் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ஒரு 2/3 சான்ஸ் இருக்குது. ஆட்ஸ் ஆர் 70-30, மேலே போகிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் 30% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளியர் ட்ரெண்டு வந்து அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆகலை. அதோட அவுட்லுக் வந்து கிளியராக மேலே போகிறதுக்கான அவுட்லுக் இல்லை. ரெண்டு பக்கமும் அப்படியே ஹேங்ஸ் இன் பேலன்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நைட்டு சடனாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கீழே போகிறத ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி கீழே போச்சுன்னா அது ஒரு நாளைக்கு கீழே போயிட்டு அப்புறம் ரெக்கவர் ஆகும், எப்படினாலும் மேல் நோக்கி போகும். அமெரிக்காவில் பெரிய பிளாட்ஃபார்ம் ராபின்ஹுட்டு, அது வந்து சமீபமாக அதிகமாக கிரிப்டோவெல்லாம் லிஸ்டிங் பண்ணுது. அதில் அந்த வரிசையில் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெபிள் காயின் யூஎஸ்டிசியை வந்து முதல் முறையாக லிஸ்டிங் பண்ணியிருக்குது. அது போன வருஷம் சிபாயினும் கார்டனும் அப்புறம் பாலிகன் இந்த மாதிரி சில காயின்களை லிஸ்டிங் பண்ணியிருந்தது. இப்போ வந்து யூஎஸ்டிசியை லிஸ்டிங் பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த எத்ரியம் மெர்ஜு, அது ரொம்ப ஹைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டே டிக்ளைன் தான் ஆகிருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு மாறிடுச்சு. அந்த மைனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தே ஹவ் பீன் லெஃப்ட் இன் த லர்ச்சு, அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்போ அந்த மெக்கானிசத்தில் வந்து எத்ரியம் ஸ்டேக் பண்ணுறவங்க நோட்ஸாக மாறிட்டாங்க. நோட்ஸு வேலிடேட்டர்ஸ் தான் அந்த டிரான்சாக்ஷன்லாம் ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 32 எத்ரியம் இருந்தால் போதும். 32 எத்ரியத்தை ஸ்டேக் பண்ணிட்டோம்னா நாமளும் அந்த நோட்ஸாக மாறிடலாம். அந்த எத்ரியம் அந்த கம்யூனிட்டியில் 60% கண்ட்ரோல் வந்து 4 எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்றாங்க.
ஏன்னா ஸ்டேக்கிங்னு ஆன பிறகு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் மக்களுடைய அசட்டை அப்படியே ஸ்டேக் பண்ணி அவங்க ஸ்டேக் பண்ண மாதிரி ஸ்டேக் பண்ணிடுவாங்க. லிடோ, காயின் பேசி, கிராக்கன் அண்ட் பினான்சி இந்த நாலு மேஜர் எக்ஸ்சேஞ்சஸு 60% ஸ்டேக்கிங் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வல்னரபிலிட்டி ஆஃப் அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாக்குக்கு வந்து பாதுகாப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நாலு மேஜர் எக்ஸ்சேஞ்சு ஒன்று சேர்ந்ததுன்னா என்ன வேணால் பண்ணலாம். அவங்க வந்து எத்திரியும் பிளாக் செயினில் அவங்க என்ன வேணால் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், சென்சார் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் பிளாக்ஸை சென்சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.